அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு வகுத்தல் விதிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முதல் கணக்கு நூற்றி ரெண்டு பவர் நூற்றி ரெண்டு மைனஸ் ஒன்று என்பதை நூற்றி மூன்று என்ற எண்ணால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்ன நாம் ஏற்கனவே இதே போல் ஒரு கணக்கு பார்த்துருக்கோம் ஆனால் நல்லா கவனிச்சுருந்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல மைனஸ் இருந்திருக்காது பிளஸ் இருந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல மைனஸ் வர மாதிரி இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த கணக்குக்குமே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு எக்ஸ் என்பது இரட்டைப்படை எண்ணாக இருந்தா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற எண் மீதியின்றி வகுக்கும் போன கனவுக்கு இந்த கனவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கும் இங்கே ஒற்றைப்படை எண்ணும் இருக்கும் இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே இரட்டைப்படை எண்ணுன்னு இருக்குது இவ்வளவுதான் வித்தியாசம் சரி இப்போ இங்கே நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது எக்ஸ் மேலே இருக்கிற நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது என் மைனஸ் ஒன் அப்படியே தான் இருக்குது ஸோ எண்ணுங்கிறது முதல்ல ஒரு இரட்டைப்பட நம்பரான்னு செக் பண்ணிக்கணும் எண்ணுங்கிறது இரட்டைப்பட நம்பர் நூற்றி ரெண்டுங்கிறது இரட்டைப்பட நம்பர் இங்கே இருக்கிற நூற்றி ரெண்டையும் இங்கே இருக்கிற ஒன்றையும் கூட்டினா நூற்றி மூணு வருது அதாவது நூற்றி மூணுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ கண்டிப்பாக இது இன்றி வகுக்கும் அதனால் இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஜீரோ சரி வாங்க இன்னொரு கணக்கை பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பது கியூப் மைனஸ் ஒன்று என்பதை எட்டு என்ற எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன இந்த கணக்கை பார்த்த உடனே நடுவில் மைனஸ் இருக்குது ஸோ இந்த ஃபார்முலாவை நாம் எடுத்து எழுதிப்போம் இந்த ஃபார்முலாவில் என்பது ஒரு இரட்டைப்படை எண்ணு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது ஸோ இதை நான் இரட்டைப்படை எண்ணாக மாற்ற முயற்சி பண்ண போகிறேன் அதுக்கு கீழே இருக்கிற நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் நாற்பத்தி ஒன்பதை எப்படி எழுதலாம் ஏழு ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஏழு ஸ்கொயர் பண்ணுன்னா நாற்பத்தி ஒன்பது மேலே இருக்கிற கியூப் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டையும் மூணையும் பெருக்கனா ஆறு ஸோ இது ஏழு பவர் ஆறு அப்படின்னு மாறிடுச்சு இந்த கணக்க நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னா ஏழு பவர் ஆறு மைனஸ் ஒன்று என்பதை எட்டு என்ற எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு மாத்திக்கிறேன் இந்த கணக்கும் இந்த கணக்கும் ஒரே கணக்கு தான் ஏன்னா இந்த நாற்பத்தி ஒன்பது கியூபை தான் நம்ம இப்படி ஏழு பவர் ஆறுன்னு மாற்றியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அதாவது இங்கே ஏழு பவர் ஆறு மைனஸ் ஒன் ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது மீதி இன்றி வகுக்கும் அப்போ இந்த ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ எட்டுங்கிறது கண்டிப்பாக மீதி இன்றி வகுக்கும் ஸோ ஆன்சர் ஜீரோ சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஐநூற்றி ஒன்று பவர் ஆயிரத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று என்பதை ஐநூற்றி ரெண்டு என்ற எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன ரொம்ப எளிமை தான் பார்த்தோனேயே தெரியுது நம்ம ஃபார்முலா படி இருக்கு ஐநூற்றி ஒன்றுங்கிறது எக்ஸு ஆயிரத்தி ரெண்டுங்கிறது எண்ணு மைனஸ் ஒன்று இருக்குது ஆயிரத்தி ரெண்டுங்கிறது ஒரு இரட்டைப்படை எண் ஸோ ஐநூ ஐநூத்தி ஒன்னையும் ஒன்னையும் கூட்டுனா ஐநூத்தி ரெண்டு கிடைக்குது ஸோ ஐநூத்தி ரெண்டுங்கிறது கண்டிப்பாக மீதி இன்றி வகுக்கும் இந்த கணக்கை நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கணக்கை நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்